அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டுக்குரிய நீலகிரி மாவட்டத்துக்கான ஊட்டி என்ற இடத்துல நிற்கிறேன். இதுல இருந்து எங்க போறேன் பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கான சரவணப்பட்டி என்ற இடத்துக்கு தான் போறேன். இங்க இருந்து 91 கிலோமீட்டர் போகணும். எந்த ரோட்டால போறேன் பாத்தீங்கன்னா, கோட்டகிரி என்ற ஒரு ரோட்டால தான் போறேன். போற வழியில் இருக்கிற நிறைய இடங்களை நான் பார்த்துட்டு போறேன். இப்ப நேரம் சரியா 9 மணி ஆகுது. சரி, நான் இதுல இருந்து மோட்டோவிலக்குள்ள போயிட்டு உங்களோட கண்ணு பண்றேன். இப்ப ரூம்ல இருந்து வெளிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறேன். இதுல இருந்து முதலாவதா தொட்டபேட்டான் ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தான் போறேன். இங்க இருந்து 11 கிலோமீட்டர் போகணும். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த ஊட்டியில இருந்த பொட்டானிக்கல் கார்டன், அதே மாதிரி ரோஸ் கார்டனுக்கெல்லாம் போயில அப்புறம் அப்படின்ட்டு. உண்மையிலுமே அதுக்கெல்லாம் மே மாதம் வந்தால் தான் அந்த பூக்கள் எல்லாம் வடிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமாம். இப்போ போய் எல்லாமே வேஸ்ட் அப்படின்ட்டு சொன்னவே. தமிழ்நாட்டில் இருந்து வந்து குளிர உணர்வுன்னு நினைச்சிக்க வேண்டாம், கட்டாயம் இந்த ஊட்டிக்கு வரலாம். மலைகளை நரசி ஊட்டி அப்படின்னு சொல்லிவினோம். எங்கள் ஊட்டி வரைக்கும் மேட்டுப்பாளையத்தில் 2 ரோட் பிரியும், ஒன்று கண்ணூரால் வரது, ஒன்று கோத்தகிரியால் வரது. இப்போ நான் கோத்தகிரியால் தான் போய் கொண்டிருக்கிறேன். வரைக்கும் கண்ணூரால் தான் வந்தேன். நான் என்னதான் குளிர்ந்தாலும் அந்த குளிரை என்ஜாய் பண்ணி கொண்ட உடைக்குள்ள சத்தியமாக நல்லா இருக்குது. ஆனால் இரவு தான் என்னை படுக்க விடவே இல்லை, அவ்வளோ இதுக்கு குளிராக இருந்தது. தடிமன்டா நெருப்பு தடிமன், இப்போ கூட தடிமன் தான் உங்களுக்கு குரல்லே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையை சொன்ன போனால் இதே மாதிரி குளிரெல்லாம் லடாக்கில் ஆட்டிடியூட் கூடின இடங்களில் தான் நாங்கள் உணரக்கூடிய மாதிரி இருந்தது. எம்டி ஹெல்மெட் ஓடினால் லடாக்கில் தான் நான் பைக் ஓடினா மெட்டும்படி வேறு இடத்துல எதுவுமே ஓடையில். ஆனால் இந்த ஹெல்மெட்டில் மேல் பக்க கலர் அப்படியே மங்கி போயிட்டு அதை போய் நான் கேட்க வேணும், உரண்டி இருக்குது தானே. இதுலேருந்து என்ன தொட்டப்பேட்டார் வியூ பாயிண்ட்டுக்கு 4.2 கிலோமீட்டர் தான் இருக்குது. அந்த இடத்துல போய் ட்ரோன் ஷாட் எடுப்ப மட்டும் பார்த்தா, நான் இருக்கிற கிலோமீட்டர் பார்த்தா ட்ரோன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. இதிலே பாருங்கள் எந்த இடத்துக்கு பனியாக இருக்காண்டு. இப்போ இதில் போய்கொண்டிருக்கீங்களே பாருங்கள், தொட்டப்பேட்டாண்டு போட்டிருக்கணும். இதிலேருந்து ஒரு வலது பக்கம் திரும்பி தான் போகணும் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு. பாருங்கள் இந்த இடத்துல தான் வலது பக்கம் திரும்பி போகணும். தொட்டப்பேட்டா சீக்கிரம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். 2 ரோட் பிரியுது. இதில் டிக்கெட் எடுக்கணுமோ? ஓகே, இந்த இடத்துல டிக்கெட் எடுத்தவே 10 ரூபா. என்னும் இதுலேருந்து 2.7 கிலோமீட்டர் போகணுமாம். இதில் போகிற வழியில எல்லாம் பாருங்கள் வலது பக்கத்தில் இது என்ன மரங்கள்ன்னு தெரியல, கூடுதலாக பயணி மரங்களை தான் இருக்க வேணும். நல்ல வடிவாக இருக்குது. இதில் எல்லாம் போய்க்க பாருங்கள் எப்படி இருக்குண்டு. வா, இதில் தான் பார்க்கிங் இருக்குது போல இருக்குது. இதுலேருந்து கூகுள் மேப் போக சொல்லுது, இந்த இடத்துல எல்லோரும் பார்க் பண்ணியிருக்கிறோம். நாங்களும் இந்த இடத்துல நிப்பாட்டிக்கொள்ளோம். ஓகே, இப்போ அந்த இடத்துல பைக்கை விட்டுட்டு போய் கொண்டிருக்கிறேன். இதுலேயே பாருங்கள் தொட்டபேட்டா வெல்கம் யூ அப்படின்னு போட்டிருக்கணும். தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போட்டிருக்கணும். பார்ப்போம் இதுலேருந்து போய் ட்ரோன் ஷாட் எடுக்க அப்படிங்கணுமோ தெரியல. ஆனால் பனி நல்லா இருக்குது, அதே மாதிரி பயங்கரமாக குளிருது. இதுலேருந்து கிட்டத்தட்ட 200 மீட்டரு கிட்ட நடந்து போகணுமோ. நான் கொஞ்சம் வெளிச்சம் வந்துச்சுன்னா ரவுண்ட் ஷாட் ஆர்டியாவது கையில் காலில் விழுந்தால் தான் எடுக்கணும். பார்ப்போம் இதுலேருந்து போய்க்குள்ள ஊட்டின வியூவையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சொன்னவே. இதில் போய் கொண்டிருக்கீங்களா பாருங்கள் வெளியே உள்ளேண்டு போட்டிருக்கலாம். இதில் போய் தான் டிக்கெட் எடுக்கணும் போல இருக்கு. பார்ப்போம் அவ்வளோ எடுக்க போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ அந்த இடத்துல டிக்கெட் எடுத்துட்டேன். கேமராவுக்கு 60 ரூபாயும், அதே மாதிரி எனக்கு 10 ரூபாயும் எடுத்தவே. இந்த இடத்துல ரோன் ஃப்ளேவெல்லாம் அப்படி இருக்கட்டன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக சீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னதே. முதல்ல இந்த இடத்துல ரோன் ஷாட் எடுக்க விட்டவே, ஆனால் இப்போ விடுறேன் அப்படின்னு சொன்னதே. இதில் வேறு டெலஸ்கோப் ஹவுஸ் அப்படின்ட்டு போட்டிருக்கு, போய் பார்ப்போம். இதில் எந்த வியூ பாயிண்ட்டுமே தெரியுற மாதிரி இல்லை. கீழே இறங்கி போய்க்கலாம். ஒரு விஷயத்தை கவனிச்சேன் இதில் பாருங்கள், ஊட்டி டவுன் வியூ பாயிண்ட், அதே மாதிரி குர்த்தி சிகரம், அலவஞ்சி அணை அப்படி வந்து எல்லாத்தையும் வியூ இடமும் போட்டிருக்கணும். ஓகே, கீழே இறங்கி போய்கொண்டிருக்கேன். இதால் போய்க்கல என்ன வியூ பாயிண்ட் இருக்குன்ட்டு போய் பார்ப்போம். அப்படியே நடந்து வரைக்கு இதில் தான் இந்த வியூ பாயிண்ட் இருக்குது. ஏன்னா இப்போ கூடுதலாக பனிப்பு வேற இருக்கிறதால நாங்கள் இதில் பார்க்கலாம் இந்த வியூ பாயிண்ட்டுமே. ஆனால் வேறு லெவலில் குளிருது. ஓகே, இதுதான் வியூ பாயிண்ட். அது வெயிட் பேப்பரா தேக்கி பாடுது தெரியல.
இப்போ இதிலேருந்து வலிக்கிடும். மேலுமே இந்த இடத்துக்கெல்லாம் நெஸ்ட் இல்லாத டைம் வந்திங்கன்னா நல்லா இருக்கும் வியூ. ஆனால் இப்போ அந்த இடத்துக்கு இல்லை. இந்த இடத்துல எல்லாம் குப்பை, அதே மாதிரி பிளாஸ்டிக் பொருள் எல்லாம் போட்டால் 500 ஃபைன் அப்படி என்ன போட்டிருக்கேன். இந்த பயணிக்கு கதைக்கெல்லாம் இருக்குது, அந்த இடத்துக்கு மூச்சு வேண்டுது. இதில் கண்டென்ட் இருக்குது, எங்கள் சாப்பிட்றதை சாப்பிடலாம். அப்படி நடந்து வழியில் வந்துட்டேன். இதுலேருந்து மோட்டோ வளர்க்கல போயிட்டு உங்களோட கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல இருந்து வலிக்கிட்டேன். இதில் இந்த இடத்துல தான் டீ பார்க்குன்ற ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போய் கொண்டிருக்கிறேன். அந்த இடத்துக்கு என்ன இதுலேருந்து 3.9 கிலோமீட்டர் போகணுமாம். ஆனால் இந்த இடத்துலலாம் பயங்கரமாக பனி பெய்யுது, வர கூடுதலான பேருக்கு தடிமனத்தான் இருக்குது. இதில் போய் கொண்டிருக்கையில் எப்படி கிளைமேட் இருக்குது தெரியுமா, அப்படியே வேர்ல்டு எண்டில் ஒரு பக்கத்தால் ரங்கம் வந்தானே அப்படியே ஓகியாக்கு, அந்த மாதிரி குளிராக தான் இந்த இடத்துல இருக்குது. நிறைய பேர் அந்த இடத்துக்கு போயிருப்பீங்களா இலங்கையிலேருந்து. இன்னும் இந்த ஊட்டிக்கு கொஞ்சம் படியங்கள் தரவழி வந்து கொஞ்சம் ஃபன் எடுத்துகிட்டு போகிறாண்டா ஓகே, ஆனால் தனியாக வந்தால் இந்த இடத்துக்கெல்லாம் போர் அடிக்கும். அதோட நான் இலங்கையில் இப்படியான நிறைய இடங்களை பார்த்ததால எனக்கு இது அந்த அளவுக்கு பெருசாக தெரியல. ஏன்னா இந்த ஹெல்மெட் கண்ணாடியெலாம் அப்படியே ஃபோக்கெல்லாம் படிஞ்சு கொண்டு இருக்கு, உள்ளுக்குள்ள அந்த ஃபோக் கண்ணாடி வேண்டி போடணும். ஆனால் இந்தியா காசுக்கு 2000 ரூபா, அதாவது இலங்கை காசுக்கு 10000 ரூபா வரும். அந்த ஒரு காரணத்துக்காகவே பின்வாங்கி கொண்டிருக்கிறேன். இதில் பாருங்க, என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டேன். இதில் இந்த இடது பக்கத்தால் தான் வந்து வந்துருவேன். இப்போ இதில் இருந்து சுற்றி தான் போகணுமா? ஓகே, நான் தனியாக தான் அப்படி சுற்றி போகிறேன் போல இருக்கு. ஓகே, இதுலேருந்து 1.5 கிலோமீட்டர் தான் போகணுமெண்ட்டு கூகுள் மேப் காட்டுது. உண்மையிலுமே வெளிநாட்டு டூர் எல்லாம் போகிறேன்டா, ஒரு 1 மாதம் தான் தாக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது 3 மாதம் பண்ணுறது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இதுலேருந்து இலங்கை போனால் இலங்கையிலலாம் வீடியோ போடுறதுக்கு வழி இல்லை. என்னென்ன பார்த்தீங்கன்னா, அங்கே பெட்ரோல் பிரச்சனை இருக்குது, அது ஒரு பெரிய பிரச்சனை. ஓகே, இதில் ஒரு இடம் இருக்குது, இதுதான் டீ ஃபேக்ட்ரி போல் இருக்குது. மேலே போகலாமா? டீ பார்க் ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரி என்று சொல்லி கொண்டு இருக்கிறேன். இதில் என்ட்ரன்ஸ் டிக்கெட் அடிப்பின போல இருக்கு, பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த இடத்துல 35 ரூபா டிக்கெட் எடுத்துட்டுனா பார்ப்போம் இதுலேருந்து என்ன எவ்வளோ தூரம் போகணும் மட்டும் தெரியாது. இந்த இடத்துல பைக் நிப்பாட்டிக்கொள்ளும். ஓகே, இப்போ அந்த இடத்துல பைக் நிப்பாட்டிட்டு போய் பார்ப்போம். இதில் பாருங்கள், தன் ஹோடா சேல்ஸ் கவுண்டர் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். என்ன விஷயம் மட்டும் பார்ப்போம். இதில் க்ரீன் டீ 10 ரூபாய் அப்படி என்ன போட்டிருக்கணும். ஓகே, இதில் அந்த தேயிலை அரைக்கிறதெல்லாம் பார்க்குறது அங்கே இருக்குது. இங்கே இல்லை, பார்த்தது வந்து ஃபேக்ட்ரி அங்கே இருக்குது. ஃபேக்ட்ரி மார்க். ஆ, ரைட் ரைட். இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் போகணும். அப்போ இதில் என்னென்ன விஷயம் இருக்குது? இங்கே இங்கே வந்து நாங்கள் க்ரீன் டீ தயாரிக்கிறோம். ஆ, இந்த க்ரீன் டீ எடுக்கிறோம், இங்கே பறிச்சு வந்துருவோம், அதை எடுக்கிறோம். இங்கே பேர் இருக்குது, மற்றபடி இங்கே குழந்தைங்க விளையாடுறது. குழந்தை விளையாடுறது, சரியாம்மா, நன்றியா. ஏ, நான் தான் இடம் மாறி வந்துட்டேன் டீ பார்க்குன்ற இடத்துக்கு. ஆனால் இதுலேருந்து வேறு ஒரு இடம் இருக்காம், அதில் தான் அந்த டீ அரைக்கிறதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா. இந்த வலது பக்கத்தில் எல்லாம் பாருங்கள், சின்ன குழந்தைகள் விளையாடக்கூடிய மாதிரி இடங்கள் எல்லாம் இருக்குது. சரி, வந்ததுக்கு இந்த இடத்துல சினிமேட்டிக் வியூவை பார்த்துட்டு போயிடுவோம். இப்போ இந்த இடத்துல சினிமேட்டிக் ஷாட்டை பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்தது. அதோட இந்த இடத்துலேருந்து இப்போ வலிக்கிட்டேன். இதுலேருந்து அடுத்ததான் கத்தரின் வாட்டர்ஃபால் வியூ பாயிண்ட் என்ற ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு தான் போகிறேன். இங்கே அந்த 28 கிலோமீட்டர் போகணும். இப்போ பாதை மாதிரி வந்த பாதையாலேயே போயிட்டேன். ஆனால் அந்த தேயிலை பார்க்கலேருந்து அப்படியே கீழ்பக்க ரோட்டால் போனோம்னாலே கோத்தகிரி போகலாமா. இன்னும் இதுலேருந்து கோத்தகிரி என்ற இடத்துக்கு 21 கிலோமீட்டர் போகணும் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். ஆனால் நான் போகிற வியூ பாயிண்ட்டுக்கு இன்னும் 30 கிலோமீட்டர்கிட்ட போகணும். இந்தளவில் இந்த மகேந்திரா ஜீப் தான் கூடுதலாக ஓட்டு தெரியுது. ஆனால் இலங்கையில் இந்த மகேந்திரா ஜீப் இல்லவே இல்லை. அப்படி வந்தாலும் 1.5-2 கோடிக்கு வரும் நினைக்கிறேன். உண்மையிலுமே இந்த இடத்துக்கெல்லாம் வந்து நான் வீடியோ போட்டு எத்தனை பேர் பார்ப்பீங்களான்ட்டு எனக்கு என்ன தெரியல. கடைசி ஒரு 5000 பேர் பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குமெண்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ எல்லாத்தையுமே. ஆனால் இதில் ரோட்டுகள் மட்டும் நல்ல வடிவாக இருக்குது. இதில் எல்லாம் போய்க்கல நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்களான்னு நினைக்கிறேன். இதில் போய் கொண்டிருக்கல இந்த இடத்துல வடிவு நல்லா இருக்குது. அதனால் இதுலேருந்து போய் ஏதாவது ஒரு இடத்துல நிப்பாட்டி ரவுண்ட் ஷாட் எடுக்க போகிறேன். ஓகே, இந்த இடத்துல நிப்பாட்டி கொள்வோம்.
ஓகே, இப்போ இந்த இடத்துல ரோன் சொட்டை பார்த்துருப்பீங்களா, நல்லா இருந்திருக்கும். ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் தூரம் கொண்டு போயிருந்தா ட்ரோனை இன்னும் நல்ல சொட்டை எடுத்துருக்கலாம். ஒரு சிலர் நினைப்பீங்களா, உனக்கு என்னப்பா ட்ரோனை கொண்டு போய் வீடியோ எடுத்தாண்டா உனக்கு வீடியோ வந்துடும் அப்படின்ட்டு. உண்மையிலுமே அந்த ட்ரோனை கொண்டு போய் வீடியோ எடுக்கிறதுல இருக்கிற ஒரு மனப்பயம் எப்பயுமே வராது. ஏன்னாடா ரோன் சொட்டை எடுத்து முடிக்கும் வரைக்கும் போலீஸ் ஆஃபீஸர் வந்துடணுமோ இல்லை ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்துடணுமோ அப்படின்ற ஒரு பயமாகவே இருக்கும். ஒரு சிலர் இப்படி தானே இந்த வீடியோஸை பார்த்துட்டு என்ன நினைப்பீங்க, லூசம் பைக்கில் அழட்டிக்கொண்டே போய் கொண்டிருப்பேன், நான் வந்த வீடியோ நான் அது பார்ப்பேன் அப்படின்ட்டு ஒரு நூற்றில் ஒரு 20% ஆக்களாவது சொல்லிவிடும் நான் நினைக்கிறேன். உண்மையிலுமே இந்தியாவில் இருக்கிறார்கள் எல்லாம் டின் ஃபிஷ் காய்ச்சி சாப்பிடலாம், சோயா மீட் காய்ச்சி சாப்பிடலாம். ஆனால் வீடுகளில் காய்ச்சி விடும் தெரியல, ஆனால் கடையில் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ நான் சில வேலை நான் ஸ்பீடாக கதைக்கிறது எப்படின்னு சொல்லுங்கள் பாபு. இப்போ ஒரு கதை கதைக்கிறேன்னா அந்த கதை பிழைச்சிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட இடம் தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள என்ன செய்யணும்னா கதைச்சு முடிக்கணும்னு நினைப்பேன். அதுக்காக மனமனமில்லாண்டு கதைச்சிட்டு அப்பேக்கில் தெரியாது வீடியோ எடிட் பண்ணிக்கலாம் தான் என்னடா இது இப்படி ஸ்பீடாக கழிச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு தோணும். சரி, அதை எப்படியாவது ஸ்லோ மோஷனுக்கு எடிட் பண்ணி பார்ப்போம்டா, அதெல்லாம் தெரியாது. இப்படி ஸ்லோ மோஷன்லாம் பண்ணிவிடா இதோடலாம் வெறும். ஆனால் இப்போ வரைக்கும் இந்தியா வந்ததுக்கு இன்றைக்கு தான் கொஞ்சம் கூடுதலாக கழிச்சு கொண்டு போகிறேன்னு நினைக்கிறேன். மோட்டை விளக்கில் இல்லாட்டி மற்றபடி இவ்வளோ தூரம் தான் இருக்குது, இங்கே தான் போகிறேன் அப்படின்றது தான் கழிச்சு கொண்டு போவேன். இன்றைக்கு கொஞ்சம் மனசு விட்டு உங்களோட கதைக்கணும் அப்படின்ற மாதிரி தோணினது, அதான் இவ்வளோத்த கழிச்சிட்டேன். இல்லை ஏதாவது பிள்ளைகள் இருந்துச்சுன்னா உங்களோட பிள்ளையா நினச்சி மன்னிச்சுக்கொள்ளுங்க. இலங்கையில் இருக்கிற ஒரு சிங்கள சேனல் 340K சப்ஸ்கிரைபரை வச்சுருக்கு. அதே ஒரு மீடியாவில் இருக்கிறாக்களோட சேனலில் சப்ஸ்கிரைபரும் 340K எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு சாதாரணமாக இருந்தவர்னால அந்த இடத்துக்கு வளர முடியாது இருக்குன்றது கொஞ்சம் கவலைக்குரிய ஒரு விஷயம்தான். நான் இப்போ போய்கொண்டிருக்கிற இடத்துலேருந்து மேட்டுப்பாளையம் இன்னும் 40 கிலோமீட்டர் போகணுமா, அந்த மேட்டுப்பாளையம் போயிட்டோம்னா அங்கே நார்மல் ரோட் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே இருக்கிற மலைகளெல்லாம் அந்தளவுக்கு உயரமான மலைகள் இல்லை. நாங்கள் அதில் தொட்டப்பேட்டாண்ட ஒரு மலைக்கு போயிட்டு வந்தோம், அதுதான் தமிழகத்தில் இருக்கிற உயரமான மலை அப்படின்னு சொல்லுவினோம். நான் இப்போ கோத்தகிரி என்ற இடத்துக்கு வந்துட்டேன். இதுலேருந்து இன்னும் 10 கிலோமீட்டர் போகணுமா கத்திரினா ஓட்டோ ஃபாலுக்கு. இதில் போய்கொண்டிருக்கலையும் பாருங்கள், நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது, நிறைய பழ கடைகள் இருக்குது, அதே மாதிரி பூ கடைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல போய்கொண்டிருக்கல நல்லாவே வெயில் இருக்குது. அந்த வெயில் பட அப்படியே உடம்பு பழைய நிலைமைக்கு வர்ற மாதிரி இருக்குது. நேரெல்லாம் பயங்கர குளிர் அந்த இடத்துல. இதுலேருந்து கோயம்புத்தூருக்கு 70 கிலோமீட்டர் போகணுமா, மேட்டுப்பாளையத்துக்கு 30 கிலோமீட்டர் போகணும் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். தவிட் மேடு அப்படின்ட்டு போட்டிருக்கு. இதுலேருந்து ஒரு 600 மீட்டர் போய் வலது பக்கத்தால் திரும்பட்டா வந்து கூகுள் மேப் சொல்லுது. இப்போ இந்த இடத்துல இருந்து பாருங்கள் வலது பக்கம் திரும்பணுமா, இதால் போய்க்கல 5 கிலோமீட்டரில் தான் அந்த கத்திரை நீர்வீழ்ச்சி வியூ பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த உள்ரோட்டால் போய் கொண்டிருக்கிறேன். இதில் போய்களே தூரத்தில் அந்த பனிப்புகாராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் பார்க்க போகிற வியூ பாயிண்டில் தான் அப்படி பனிப்புகாராக இருக்குமென்னு நினைக்கிறேன். இதுலேயும் ஒரு சாப்பாட்டு கடை ஒன்று இருக்குது போல இருக்குது. பாப்போம், வரைக்கலாம் நிப்பாட்டி இந்த சாப்பாட்டு கடையில் தான் சாப்பிடணும், பசிக்குது என்றாலும் இதுலேருந்து போவோம். ஓகே, இப்போ அந்த ஐயாவை ஏற்றி கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். அந்த ஐயா சேர் சேர்ன்னு சொல்லி கொண்டு இருக்கிறார். ஐயா, இந்த கத்தரின் வாட்டர் ஃபாலுக்கு வியூ பாயிண்ட் இருக்கா இல்லை கீழே இறங்கி போய் தான் பார்க்கணுமா? ஆ, போயிடலாம். அது ஆ மேலேருந்தே வியூ பார்க்கலாமா? ஆ, ரைட் ரைட். அப்படி இறங்கி போறதா இருந்தா எவ்வளவு தூரம் போகணும்? இல்ல ரொம்ப தூரம் என்ன? ஆ, படி கட்டிட்டு இருக்காங்களா? ஆ, இல்லை இன்னும் போகல, அதுக்கு போக. உங்களோட சொந்த இடம் இது இதானா? உங்களோட பூர்வீகம் இங்கே தானா? ஆண்டு கேட்டேன். ஆ, இலங்கை இலங்கை தெரியுமா உங்களுக்கு? இலங்கை இலங்கை தெரியுமா? ஆ, ஆ, நான் இலங்கையிலேருந்து தான் வந்திருக்கேன். நான் வவுனியால இருக்கிறேன், தெரியுமா வவுனியா? ஆ, பின்னால் நான் ஏற்றி கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் இந்த ஐயா வந்து 1972 இலங்கையிலேருந்து இங்கே வந்தாக்கலாம். வவுனியாலெலாம் நான் சொன்னேன், இந்த இடமெல்லாம் சொன்னேன் வவுனியாண்டு, அப்போ அதெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு சொல்லினோம். பாருங்கள் எப்படியெல்லாம் வந்து ஜாயின்ட் ஆகிரும் அப்படின்ட்டு. பா, இங்கால ஃபுல்லாகவே பனிப்பு வர தான் இருக்கும் போல இருக்குது. நாளைச்சும் வெயில் அரிச்சதால கொஞ்சம் வியூ தெரியுமாண்டு, ஆனால் இங்கால இப்படி பனிப்பு வர இருக்குது எங்களுக்கு சம்பவம் தான் போல இருக்குது. ஆ, இதில் நிப்பாட்டணுமா? அப்புறம் ஐயா, எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்தியாவில்? இலங்கையில் இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமாக இருந்ததா, இங்கே இருக்கிறது சந்தோஷமாக இருக்கா? இலங்கையில் எங்கே இருந்த நீங்கள்? ஹட்டனில் இருந்தீங்க. ஆ, ரைட் ரைட் ரைட். நிறைய பேர் இருக்காங்கல்ல? ஆ, இலங்கையிலேருந்து வந்தவர்கள். ஆ, ரைட் ரைட். ஓகே, இப்போ இதிலேருந்து இன்னும் 800 மீட்டர் தான் போகணுமா வியூ பாயிண்ட்டுக்கு. இதுலேயே பாருங்கள் கத்திரை நீர்வீழ்ச்சி அப்படின்னு போட்டிருக்கணும். இப்போ இதில் எங்கே வியூ பாயிண்ட் இருக்கு மட்டும் தான் தெரியல எனக்குண்டா. ஓகே, வியூ பாயிண்ட் மேலேயா? பால்ஸுக்கு போயிடலாம் இல்லை?
ம். ஓகே, இப்போ இந்த இடத்துல டிக்கெட் 10 ரூபா எடுத்தவேல். இதில் நாங்கள் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அதில் பாருங்க ஒரு 5000 இருக்கார், அதோட தான் போகணுமா? ஓகே, இப்போ அந்த இடத்துல பைக்கை நிப்பாட்டிட்டு அதே மாதிரி ஹெல்மெட் பேக்லாம் அதுலேயே தான் வச்சுட்டு போகிறேன். இப்போ இதில் இருந்து ஒரு 5 நிமிஷம் தான் நடந்து போகணுமா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போய் வியூ பார்க்க போகிறதெல்லாம் ஃபுல்லாகவே பனிப்பு வர தான் இருக்கும். அதோட நிறைய விஷயங்கள் இந்த அண்ணா சொன்னார். டிக்கெட் எதுக்காக எடுக்கிறேன்டா, இப்போ இதில் டிக்கெட் எடுத்துகிட்டு போனால் தான் யார் போயினும் யார் வேறு என்னமன்றது தெரியுமா? அப்போ தான் மிஸ் ஆனாலும் அந்த கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னவேல். அதோட அந்த அண்ணா ஃபாரஸ்ட்டில் வேலை செய்கிற அண்ணா தான் டிக்கெட் எடுத்தவர். நான் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன், ஆனால் இந்த இடத்துலையும் பனி போகிற தான் இருக்குது. இந்த வெள்ளது பக்கத்துல எல்லாம் பாருங்க, இதெல்லாம் போய்க்குவேன் வியூ பார்க்கலாம் போல். ஐயா, வாட்டர் ஃபால் தெரியுதுங்களா? எதுவுமே தெரியல, சத்தம் மட்டும்தான் இருக்குது. இந்த அதில் தான் ஒரு வாட்டர் ஃபால் தெரியுது. இதுலேருந்து பார்க்குறத விட அந்த ஐயா நிற்கிறது பாருங்க, அந்த இடத்துல தான் போய் பார்க்கலாம் போல இருக்குது. அப்புறம் இதுலேயும் ஓரளவுக்கு தான் தெரியுது. இந்த இடத்துல நெட் அடைச்சி வச்சுருக்கேன், வில்லாடையும் பாருங்கள். இந்த எச்சில் நின்று அந்த வியூவை பார்க்க நல்லா இருந்திருக்கும். இளைஞர்கள் கூடுதலான இடங்கள் அப்படி தான் இருக்கும். அதோட இப்போ பாருங்கள் திருப்பி படி மூடிக்கொண்டிருக்கு. எல்லாம் பார்க்குறேன்டா, வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் போல இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ட்ரோனை கொண்டிருந்தாலும் ஆப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் போல இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல இருந்து ரங்கு வலிக்கிட்டேன். உங்களுமே எதிர்பார்த்து வந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. சரி, நான் பைக் வெட்டுற இடத்துக்கு வந்துட்டேன். போயிட்டு மோட்டோ வளாகில் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்தேன், உள்ளே பேட்டரி இருந்தது சார்ஜ் போயிட்டு அப்போ எடுத்தினான். இதில் பாருங்கள் அந்த மேலான் பக்கம் கலண்டுட்டு, அதாவது இந்த பக்கம் கலண்டுட்டு, இனி இந்த பேட்டரியை போட்டு எடுக்கவே இல்லாது. கிட்டத்தட்ட இந்தியா காசு 1950 ரூபா, இலங்கைக்கு பார்க்க போகல 14000 ரூபா ஒரு பேட்டரி. ஓகே, இப்போ இந்த இடத்துல இருந்து வலிக்கிட்டேன். இதிலிருந்து அடுத்ததாக மேட்டுப்பாளையம்ன்ற ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்டுக்கு 19 கிலோமீட்டர் போகணுமென்ட்டு கூகுள் மேப்பில் போட்டிருக்கு. அதோட இதிலேருந்து சரவணப்பட்டி என்ற இடத்துக்கு 63 கிலோமீட்டர் போகணுமா. இப்போ உள் ரோட்டில் இருந்து மெயின் ரோட்டு வரை போய் கொண்டிருக்கிறேன். இன்னும் இதிலிருந்து மேட்டுப்பாளையத்துக்கு 26 கிலோமீட்டராம். அதே நான் போகிற வியூ பாயிண்ட்டுக்கு இன்னும் 13 கிலோமீட்டர் போகணும். இதில் பாருங்கள் மேட்டுப்பாளையம் காட்சி, அதாவது வியூ பாயிண்ட் போட்டிருக்கிறேன் இந்த இடத்துல தான். ஆனால் இந்த இடத்துல குரங்குகளும் தாராளமாக இருக்குது. இரண்டு படிகளும் இதில் போய் கொண்டிருக்கிறோம். நான் எவ்வளோ கட்டிடங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மெல்லாம் ஒரே குடும்பம் தான். இதில் பாருங்க, அதுதான் மேட்டுப்பாளையமாக இருக்கணும். எவ்வளோ கட்டிடங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க. இந்த இடத்துல ரோட் ஷோட் எடுத்து பிரிய சொன்னப்பில்லை, ஏன்டா ஒரே பனி புகாராக இருக்குது. அதோட ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா, இங்கே அந்த மலையில் அப்படியே ரோட் போகுது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. அதோட இந்த இடது பக்கத்தில் பெரிய ஒரு குளம் மட்டும் தெரியுது. ஆனால் என்ன குளம் மட்டும் தான் தெரியலை. இதில் பாருங்கள் குரங்குகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஆனால் உண்மையிலுமே அது ஆபத்தான விஷயம், கொடுக்கறது இல்லாமல் அடிக்கணும். இதில் பாருங்கள் டயர் 7 மணி வரை பெண்டு போட்டிருக்கேன். இந்த வேலையும் தான் இதை தாண்டி போட்டால் சிலவில் விழுந்துருவோம் நினைக்கிறேன். இந்த குரங்குகளை பார்க்கலாம் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. எங்களோட இளங்கிற 18 பென்ஸில் வச்சு நான் அந்த ஃபோட்டோ எடுக்கிற போகிறதுக்கு பக்கத்தில் போய் நின்றதுக்கே கடிக்க வந்தது. ஆனால் இந்த ஜாலையெல்லாம் பரவாயில்ல, குரங்குகள் கொஞ்சம் பழகி வச்சிருக்கேன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல நல்ல பெண்டுகள் எல்லாம் இருக்கும் போல் இருக்குது. அதால் இந்த இடத்துல நிப்பாட்டி இப்போ ரவுண்ட் ஷாட் எடுத்து பார்ப்போம். ஓகே, we'll be right back.
இப்போ இந்த இடத்துல ரவுண்ட் ஷாட்டை பார்த்துருப்பீங்கள். இதிலிருந்து இன்னும் மேட்டுப்பாளையத்துக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 10 கிலோமீட்டர் தான் போகணும் போல இருக்கு. இங்கே நெட்ஒர்க் அறவே வேலை செய்யதில்லை. இதோட இந்த ஊட்டியன்ற இடத்துல ஏதாவது இடங்கள் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னாட்டா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள், யாரும் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளட்டும். என்ன எனக்கு இந்த ட்ரோனை எப்படியான மலைப்பகுதியில் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருக்குது. அதுவும் எந்த ட்ரோன் இல்லை, இது சங்கர் ப்ரோண்ட ட்ரோன், அதை கவனமாக பாதுகாக்கணும். அதுதான் ஒரு மண்டையில் ஓடிக்கொண்டிருக்கிற விஷயம். அப்பாடா ஒரு மாதிரி மலைப்பகுதியான ரோட்டில் இறங்கி நேர் ரோட்டில் போய் கொண்டிருக்கிறேன். இதில் போய்க்கலே பாருங்கள், வெள்ளக்கூடு மாதிரி இருக்கு. ஆனால் பம்மி அம்மா இப்படி தூக்கி போட்டு வைக்க போகிறக்கா இந்த பம்மிங்களை எல்லாம் விட்டோம்னா. இப்போ மேட்டுப்பாளைய டவுனுக்கு வந்துட்டேன். இதில் இருந்து பாருங்கள் கோயம்புத்தூருக்கு 36 கிலோமீட்டர் போகணுமாம். வேறு பக்கம் திரும்பினா ஊட்டிக்கு 50 கிலோமீட்டர் போகணுமாம். போய்க்கலாம், அந்த பாதையால் தான் போயிருப்பேன். இதுலேருந்து நான் போக வேண்டிய சரவணப்பட்டி என்ற இடத்துக்கு இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்கான். அப்போ இதுலேருந்து போய்க்கலாம். எங்கேயா ஒரு ஹோட்டலில் சோறு கறி இருக்க மாதிரி தான், அந்த ஹோட்டலில் நீ பாட்டி சாப்பிட தான் வேணும். போய்கொண்டிருந்தேன். இதில் பாருங்கள் TN 43 ஒரு சாப்பாடு கடை இருக்குது. இதில் கொஞ்சம் நல்ல சாப்பாடாக இருக்குமெண்டு எதிர்பார்த்து போகிறேன். பாப்போம் என்ன நடக்க போகுது. இதில் பாருங்க பிரியாணி தான் இருக்கான். சரி என்ன செய்யறேன், பார்த்தான் சாப்பிடணும். சோறு கறி சாப்பிட வாய்ப்பே இல்லை போல இருக்குங்க எல்லாம். ஓகே இப்போ இந்த இடத்துல சாப்பிட்டுட்டு வலிக்கிட்டேன். ஒரு பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் அதே மாதிரி ஒரு ஜூஸ் போத்தில் குடிச்சனால 210 ரூபா செடுத்துட்டோம். எனமதுலேருந்து 22 கிலோமீட்டர் போகணும். போய்கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் இப்படி மழை பெய்துட்டு பாருங்கள் அங்காலையெல்லாம். நான் நினைக்கிறேன் ஊட்டியெல்லாம் நெருப்பு மழையாக இருக்கும் போல இருக்கு இப்போ. ஓகே இப்போ சரவணப்பட்டின்ற இடத்துக்கு வந்துட்டு நேரம் சரியாக 3 மணியாவது. சரி நான் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.